ஹலோ, வணக்கம். இந்த பதிவில் வந்து தக்காளி எந்த விலை வேணாலும் விற்கட்டும், 100 விற்கட்டும் இல்லை 200 கோடி விற்கட்டும், நமக்கு எந்த கவலையும் இல்லை. நம்ம தேவையான தக்காளியை எப்போ வேணாலும் டெய்லி டெய்லி தக்காளி குழம்பு கூடி வைக்கலாம். அது எப்படி செய்யலான்றதை பற்றி பார்க்கலாம். வேறு ஒன்றும் இல்லைங்க, நம்ம மாடி தோட்டம் தான். நம்ம தோட்டம் இல்லாதவர்கள் மாடி தோட்டம். மாடி தோட்டத்தில் ஒரு 5-6 குரோ பேகளை வச்சாலே போதும், நமக்கு தேவையான தக்காளியை எப்பயுமே நம்ம சீசன் முடிகிற வரைக்கும் எடுத்துக்கலாம். 10 ரூபா நம்ம செலவு பண்ணி விதைகள் வாங்கி ஒரு முறை மட்டும் நம்ம இதை ஆரம்பிச்சுட்டா போதும். அடுத்தடுத்து விதைகளையும் நம்மளே சேகரிப்பு பண்ணிக்கலாம். அதாவது செலவே இல்லாமல் நம்ம மாடி தோட்டத்தில் நம்ம எவ்வளோ விலை வித்தாலும் நம்ம தக்காளி மட்டும் இல்லாமல் எந்த காய்கறிகளையும் நம்ம வந்து சீசனில் வளர்த்து நம்ம ஆர்கானிக் முறையில் உபயோகப்படுத்திக்க முடியும். இது ஒரு நல்ல வாய்ப்பு நமக்கு. இடம் இல்லாட்டினாலும் நமக்கு மாடி இருக்குது, மாடி தோட்டத்தில் பால்கேணியில் இந்த மாதிரி இடத்துல நம்ம பயன்படுத்திக்கலாம். வேறு எந்த காய்கறி வந்து விலை அதிகமாக இருந்தாலும் நமக்கு அந்த அளவுக்கு பாதிப்பு இருக்காது. அந்த காய்கறிகளை தவித்துட்டு வேறு காய்கறிகள் நம்ம சமைக்க ஆரம்பிச்சிருவோம். ஆனால் தக்காளி, வெங்காயம் இது ரெண்டு மட்டும் நம்ம விலை அதிகமானால் நம்மளை நிறையா பாதிக்குது. ஏன்னா நம்ம எந்த உணவு வறுவல் பொரியல் குழம்பு எது செஞ்சாலும் இது ரெண்டும் நமக்கு தேவைப்படுது. அதனால் நம்ம வந்து இதை வந்து எப்பயுமே நம்ம தோட்டத்துக்களில் வளர்த்துக்கலாம். இது மாதிரி நீங்களும் வந்து மாடி தோட்டம் அமைச்சு எல்லா தோட்டங்கள் பால்கனிகள் இது மாதிரி இடத்துல தொட்டிகள் வைத்து நிறைய காய்கறி இது மாதிரி விலையேற்றம் இருக்கும்போது எந்த வருத்தமும் இல்லாமல் சுவையுடனும் ஆர்கானிக் முறையிலும் சமையலை செஞ்சு மகிழ்ச்சியாக குடும்பத்துடன் நம்ம சாப்பிட்டு மகிழறதுக்கு நம்ம மாடி தோட்டத்தை பயன்படுத்தலாம். மாடி தோட்டத்தால் நம்ம நேரமும் ஆரோக்கியமாக நம்ம வந்து உபயோகப்படுத்திக்கலாம். அதே சமயத்தில் நம்ம குடும்பத்துக்கு தேவையான காய்கறிகள், பழங்கள், மூலிகை வகைகள், கீரைகள், பூஜைக்கு தேவையான பூக்களையும் நம்ம எடுத்துக்கலாம். தக்காளியெல்லாம் இப்போ மொதல் மாதிரி நாட்டு தக்காளியே கிடையாது. நாட்டு தக்காளி வடிவத்தில் தான் இருக்குது. நம்ம என்ன தான் வதக்கினாலும் சமையல் செய்யும்பொழுது அது வந்து வதங்கிறதே இல்லை. இதை சமைக்கிற எல்லா பெண்களுக்கும் தெரியும். இது மாதிரி ஆர்கானிக் முறையில் நம்மளாலேயே உருவாக்கிக்க முடியணும் போது இது மாதிரி போலி காய்கறிகளை தவிர்த்து முடிஞ்ச வரைக்கும் நம்மளால் முடிஞ்சதை நம்ம மாடி தோட்டத்திலேயோ தோட்டத்திலேயோ பால்கேணியிலையோ நம்ம பயன்படுத்திக்கலாம். அட்லீஸ்ட்டு இடங்கள் இல்லாட்டினா சில மூலிகை செடிகள் நம்ம தொட்டிகளில் வச்சு பயன்படுத்தலாம். இது மாதிரி நீங்களும் வந்து மாடித்தோட்டத்தை பயன்படுத்துங்க. நன்றி, வணக்கம். என்றும் உங்கள் ஹேமலதா அசோக்குமார்.